हेलो फ्रेंड्स, नम्ब इनकी पाक पोरा रेसिपी बीट्रूट अलवा। नम्ब वीट कुटीस्कला रोम्ब पिडिच्चा अलवा, रोम्ब सिंपला रोम्ब क्विका सेयकुडिया अलवा। वांगा एपड़ी सेयलांटु पाकलाम। ओरु कड़ायला रेंड टेबलस्पून नेय सेत्तुकरंगा, अदुल नानु मुंदिरी पर्पस सेत्तु नल्ला वरुत्तुकरंगा। अदुक्कप्पुरमा தர்பூசணி விதை, வாட்டர்மெலன் சீட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிதுங்க, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேங்க. திராட்சை நல்ல பலூன் மாதிரி வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாங்க. முந்திரியெல்லாம் நான் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. அதே கடாயில் நெய்யில் வந்து நான் பீட்ரூட்டை நல்லா வதக்க போகிறேங்க. இதிலேயே நல்லா நமக்கு வதங்க ஆரம்பிச்சிடும், பீட்ரூட்டோட தண்ணி நல்லா விட ஆரம்பிக்கும். அதிலேயே பாதி அளவுக்கு நமக்கு பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா வேக விட போகிறேங்க. நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, பாலில் தான் நமக்கு பீட்ரூட் வேக போகுதுங்க. நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இது வந்து வேகத்துக்கு தான் நமக்கு டைம் ஆகுமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸிங்க. இது பாலிலே நல்லா வெந்தாதான் நமக்கு பீட்ரூட்டோட பச்சை வாசனை போயிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப்பு பீட்ரூட்டுக்கு 1 கப்பு சக்கரை சேர்த்துருக்கேங்க. நல்லா சக்கரை சேர்த்தவுடனே தண்ணி விட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. நல்லா தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்து கலர் மாறணுங்க. இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு கலவையை நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நம்மளுடைய ஹெல்த்தியான, ரொம்ப கலர்ஃபுல்லான, ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் அல்வா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.